நிலையற்ற தன்மை, கலவர நிலைமை ஆகியவற்றை வெறுக்கும் இளைஞர்கள் நாட்டின் வளர்ச்சியில் வினைவூட்டியாக செயல்படுவார்கள் என்று பிரதமர் நரேந்திரமோடி கூறியுள்ளார். மற்றும் மனதின் குரல் உரையை இன்று வானொலி மூலம் நிகழ்த்திய அவர், நாட்டின் வளர்ச்சியில் 21ஆம் நூற்றாண்டில் பிறந்த இளைஞர்களின் தீவிரமான பங்கு பணியை அடுத்த 10 ஆண்டில் பார்க்கவிருப்பதாக கூறினார். நாட்டை மேலும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வதில் இந்த தலைமுறையினர் பங்கு பணிக்காக நாடு பெருமையுடனும் ஆவலுடனும் காத்திருப்பதாக அவர் கூறினார். நாட்டை நவீனப்படுத்துவதில் அடுத்த தலைமுறையினர் மாபெரும் பங்காற்ற இருப்பதாக பிரதமர் கூறினார். இன்றைய இளைஞர்கள் மிகவும் திறன் படைத்தவர்கள் என்றும், புதியதாகவும் வித்தியாசமானதாகவும் உள்ளவற்றை நிறைவேற்றுவதில் விருப்பம் கொண்டவர்களாக உள்ளனர் என்றும் அவர் கூறினார். இந்த இளைஞர்கள் தற்போதைய அமைப்புகள் தேசிய நோக்கங்களை நிறைவேற்றாவிடில் கேள்வி கேட்பது கண்டு மகிழ்ச்சி அடைவதாக குறிப்பிட்ட பிரதமர், அதே சமயம் இந்த இளைஞர்கள் எவ்வித சமுதாய குழப்பத்தையும் வெறுப்பதாகவும் ஆளுகை குறைவு, நிலையற்ற தன்மை, சாதி சமய இன பாகுபாடுகள் ஆகியவற்றை நிராகரிப்பதாகவும் மோடி கூறினார். புதிய அமைப்பு, புதிய சிந்தனை, புதிய நெறிமுறைகளின் சின்னமாக விளங்கும் புதிய தலைமுறையினர் நாட்டை மிக உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்வார்கள் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். சுவாமி விவேகானந்தரின் ஜனவரி 12ஆம் தேதி பிறந்த நாளை இந்தியா தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடும் வேளையில், இந்த 10 ஆண்டுக்கான பொறுப்பு அல்லது தீர்மானம் ஒன்று குறித்து அனைத்து இளையோரும் சிந்திக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சுவாமி விவேகானந்தர் கன்னியாகுமரி கடல்பாறை ஒன்றில் அமர்ந்து தியானத்தில் அமர்ந்திருந்த இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள அமைவிடம் 50 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது என்றும், இங்கு வரும் ஒவ்வொருவரும் உள்ளார்ந்த ஆற்றல் ஒன்றின் அனுபவத்தை பெறுகின்றனர். இதனை அடுத்து நாட்டுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற தீர்மானம் அவர்களுக்குள் எழுகிறது என்றும் கூறினார். அனுபவ கர்னா சாஹனே வாலே ஹர் கிசி கே லியே யே தீர்த்த க்ஷேத்ர பனா ஹுவா ஹை, ஸ்ரத்தா கேந்திர பனா ஹுவா ஹை. சுவாமி ஜி கே ஸ்மாரக் நே ஹர் பந்த் ஹர் ஆயு கே வர்க் கே லோகோ கோ ராஷ்ட்ர பக்தி கே லியே பிரேரித் கியா ஹை. தரித்ர நாராயண் கி சேவா இஸ் மந்திர கோ ஜீனே கா ராஸ்தா திகாயா ஹை. ஜோ பி வஹா கயா உஸ்கே அந்தர் சக்தி கா சஞ்சார் ஹோ, சகாராத்மக்தா கா பாவ் ஜகே, தேஷ் கே லியே குச் கர்னே கா ஜஜ்பா பேதா ஹோ, யே பஹுத் ஸ்வாபாவிக் ஹை. ஜம்மு காஷ்மீரில் ஹிமாயத் திட்டத்தின் கீழ் 18,000 இளைஞர்கள் கடந்த 2 ஆண்டுகளில் 77 துறைகளில் திறன் பயிற்சி பெற்றனர் என்று குறிப்பிட்ட பிரதமர், இந்த திட்டத்தில் பள்ளிப்படிப்பை நிறைவு செய்ய இயலாத இளம் மாணவர்களுக்கு தொழில் கல்வி மூலமாக தொழில் முனைவுத்திறன் பயிற்சி அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இவ்வாறு பயிற்சி பெற்றவர்களில் கார்கிலைச் சேர்ந்த பிரவீன் பாத்திமா என்பவர் திருப்பூர் ஆடை தொழிற்சாலை ஒன்றில் மேற்பார்வையாளர் ஒருங்கிணைப்பாளராக பணி செய்து வருவதை குறிப்பிட்டார். நாட்டின் குடிமக்கள் தற்சார்பு உள்ளவர்களாக கண்ணியத்துடனும் வாழ வேண்டும் என்பது முக்கியமானது என அரசு நம்புவதாக அவர் கூறினார். 2022ஆம் ஆண்டில் நாடு 75வது சுதந்திர தினத்தை கொண்டாட உள்ள நிலையில், இந்திய மக்கள் அனைவரும் உள்நாட்டு உற்பத்தி பொருட்களையே வாங்குவதற்கு உறுதியேற்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இந்த வகையில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த பெண்மணி ஒருவர் சுய உதவிக்குழு மூலம் காலனி செய்யும் திறனை பெற்று கிராம அச்விகா இயக்கத்தின் கீழ் காலனி உற்பத்தி பிரிவு ஒன்றை அமைத்து சிறுதொழில் அதிபராக மாறியிருப்பதாக கூறினார். வானியல் ஆராய்ச்சித் துறையில் இந்தியா வெகுவாக முன்னேறியுள்ளது என்று குறிப்பிட்ட பிரதமர், இத்துறை ஆராய்ச்சிக்கென நாட்டில் உள்ள கொடைக்கானல், உதகமண்டலம் போன்ற இடங்களில் உள்ள சக்தி வாய்ந்த தொலைநோக்கிகள் போன்றவற்றை பட்டியலிட்டார். வானியல் ஆய்வுக்கென இஸ்ரோ தனியாக செயற்கைக்கோள் ஒன்றை அனுப்பியிருப்பதை குறிப்பிட்ட பிரதமர், சூரியன் பற்றி ஆய்வு செய்ய ஆதித்யா என்னும் மற்றொரு செயற்கைக்கோளை அனுப்ப திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்தார். பிரதமரின் மன் கி பாத் உரையை நாடெங்கிலும் மக்கள் உற்சாகத்துடன் கேட்டனர். தமிழ்நாட்டில் பல்வேறு மையங்களில் மன் கி பாத் உரையை மக்கள் மிகுந்த உற்சாகத்துடன் கேட்டனர். நாமக்கல் மாவட்டம் பாச்சல் கிராமத்தில் இன்று பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் இந்த நிகழ்ச்சியை கேட்டும் பார்த்தும் பயனடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த உரையினால் பெற்ற விழிப்புணர்வு பற்றி குறிப்பிட்டனர். ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை பிரதமர் மன் கி பாத் உரையை வந்து ஆல் இண்டியா ரேடியோவிலையும் பொதுகையிலையும் கேட்டுட்டு இருக்கேன். இந்த வாரம் அவர் உரையாற்றின விவேகானந்தர் பற்றிய நிகழ்ச்சியும்
வர ஜனவரி 12 விவேகானந்தரோட தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுவதை பற்றியும் அதோட தேசிய ஒற்றுமை ஆன்மீகம் பற்றியும் சிறப்பாக அவர் பேசியிருந்தாரு. அதை பற்றி நான் கேட்டிருந்தேன். நாட்டோட முன்னேற்றத்தில் மக்களோட பங்கு எந்த அளவில் இருக்கு, அதை எப்படி நாம வந்து டெவலப் பண்ணலாம், நாட்டோட முன்னேற்றத்தோட அது வந்து நம்மளோட முன்னேற்றத்துக்கும் அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எப்படிலாம் நம்ம நம்மளோட ஃபேமிலியை டெவலப் பண்ணிக்கலாம், நம்மளுடைய கண்ட்ரியை டெவலப் பண்ணிக்கலாம்னு மோடி சொல்கிறது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.